தங்கள் நாட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என உலக சுகாதார அமைப்பின் வடகொரியா தெரிவித்துள்ளது. சீனாவில் இருந்து கொரோனா வைரஸ் பரவியதால் அதன் பொருளாதார நட்பு நாடான வடகொரியாவிலும் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்புக்கான வடகொரிய பிரதிநிதி எட்வின் சால்வடோர் வழங்கியுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மார்ச் முதல் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அறிகுறிகளுடன் காணப்பட்டால் 23,000 பேரை பரிசோதித்ததாகவும் அனைவரும் தொற்று இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொற்று நோயை தவிர்க்கவே ஜப்பான் ஒலிம்பிக் போட்டியை தவிர்ப்பதாகவும் வடகொரியா தெரிவித்துள்ளது.